கட் பண்ணி வச்சிருந்த சொரக்காயை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்குங்க, இல்லைன்னா தோசை ஊற்றும் போது புருடு புருடா வந்துடும். இது கூட ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிக்குங்க, கெட்டியாக வரணும் மாவு. இப்போ நமக்கு சொரக்காய் தோசை மாவு ரெடி. பாருங்க, நேற்று நைட் அம்மா ஆட்டி வச்சிருந்தாங்க, வச்சு மூடி வச்சிருந்தாங்க, பொங்கி வந்திருக்கு. இப்ப நாம கலக்கிக்கலாம். பாருங்க கெட்டியா தான் வரும், கெட்டியா தான் இருக்கணும். பாருங்க மாவு இப்படி இருக்கணும் கலக்கணும்னா. பாருங்க பாருங்க எப்படி வந்துருக்குன்னு. இப்படி கெட்டியாதான், இந்த மாதிரி கெட்டியாதான் இருக்கணும், அப்பதான் தோசை வரும். தண்ணி ஊத்திட்டோம்னா தோசை வராது, தனியா தான் இருந்ததுனாலும் தோசை வராது. இந்த அளவு போதும். இனி தோசை ஆரம்பிச்சல வாங்க. மாவு ஊத்தும் போது சிம்ல வச்சுக்கங்க. இப்போ மீடியம் ஃபேம், மாவு ஊத்துனதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீர் சத்து, இதுல நீர் சத்து இருக்கு. சொரக்காய் தோசையில நீர் சத்து நிறைய இருக்கு. யார் வேணாலும் சாப்பிடலாம். பத்து நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். இது கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். ரெண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.